இன்று இரவு 9 மணி முதல் 9 நிமிடங்களுக்கு பொதுமக்கள் மின் விளக்குகளை இணைக்கும் போது மின்சாதனங்கள் பழுதடைய வாய்ப்புள்ளதால் அதனை தடுக்க அனைத்து செயற்பொறியாளர்களும் மாவட்ட தலைமையகத்தில் இருக்க வேண்டும் என்று தமிழ்நாடு மின் தொடரமைப்பு கழகம் உத்தரவிட்டுள்ளது. கொரோனா வைரஸை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையில் தங்களது ஆதரவை வெளிப்படுத்தும் வகையில் நாடு முழுவதும் பொதுமக்கள் இரவு 9 மணி முதல் 9 நிமிடங்களுக்கு மின் விளக்கை அணைக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார். மேலும் மெழுகுவர்த்தி, செல்போன் டார்ச் போன்றவற்றின் மூலம் ஒளியை காண்பிக்குமாறும் பிரதமர் அறிவுறுத்தியுள்ளார். இந்தியாவில் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு விநியோகிக்கப்படும் போது 49.05 எக்ஸ் வரையிலான அதிர்வெண்களுக்குள் மின் தொடரமைப்பு பராமரிக்கப்பட்டு வருகிறது. மின்சாரத்தின் தேவை அதிகரிக்கும் போதும் அல்லது குறையும் போதும் இந்த அதிர்வெண் மாற ஆரம்பித்தால் மின் உற்பத்தி கடுமையாக பாதிக்கும். அந்த வகையில் ஞாயிற்றுக்கிழமை இரவு 9 மணிக்கு தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மின்சாதனங்களையும் அணைத்துவிட்டு ஒரே நேரத்தில் ஆன் செய்தால் மின்சார பிரச்சனை ஏற்பட வாய்ப்புள்ளதாக கருதப்படுகிறது. எனவே மின் விளக்குகளை மட்டும் அணைக்குமாறு பொதுமக்களை தமிழ்நாடு மின்சார வாரியம் கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக தமிழ்நாடு மின் தொடரமைப்பு கழகம் சார்பில் அனைத்து மாவட்ட செயற்பொறியாளர்களுக்கும் சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது. அதில் அனைத்து செயற்பொறியாளர்களும் போதுமான ஊழியர்களுடன் மாவட்ட தலைமையகத்தில் இருக்க வேண்டும் என்றும், கெப்பாசிட்டர் பேங்க் எனப்படும் வோல்டேஜை சீராக்கக்கூடிய கருவிகளை முறையாக கண்காணிக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் மாநில மின்பலு விநியோக மையத்தின் உத்தரவுகளின்படி நிலையான வோல்டேஜ் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மின் விளக்குகளை அணைத்துவிட்டு பின்னர் ஒரே சமயத்தில் மின் விளக்குகளை எரியவிடும் போது மின்சார உபகரணங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாத வகையில் மின்வாரியம் முன்னேற்பாடுகளை செய்திருப்பதாக மின்சார வாரிய ஊழியர்கள் சங்க நிர்வாகி காந்தி தெரிவித்துள்ளார். திட்டமிடப்படாமல் ஒன்று ஏற்படுமே ஆனால் மின் உற்பத்தி அதிகமாகிவிடும், அதே நேரத்தில் மின் தேவை குறைந்து போய்விடும். ஆக மின் உற்பத்தி அதிகமாகும் பொழுது மின்சார உற்பத்தி நிலையங்களுடைய அந்த கருவிகளுடைய வேகம் என்பது கூடிவிடும். ஃப்ரீக்குவென்சி கூடும்போது வேகம் கூடிவிடும். அது மின் உபகரணங்களை, உற்பத்தி உபகரணங்களை பாதிக்கக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது நாம் ஏற்கனவே தெரிந்துவிட்ட காரணத்தினால் அந்த அளவிற்கு போகாமல் நம்ம தடுத்து கொள்ள முடியும். திடீரென்று ஏற்படுகின்ற ஒரு காலகட்டத்தில் தான் இது அப்படி வந்தாலும் கூட இவற்றை தடுத்து நிறுத்துவதற்கான ரிலே என்று சொல்லக்கூடிய ப்ரொடெக்டிவ் கியர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, தடுப்புக்கான நிலையங்கள் இருக்கின்றன. தேசிய அளவில் மொத்த மின்சார பயன்பாட்டில் 30 விழுக்காடு மட்டுமே வீடுகளில் மின் விளக்குகளுக்காக பயன்படுத்தப்பட்டு வருவதால் நிலைமையை சமாளித்து விடலாம் என்று மின் தொடரமைப்பு பராமரிப்பு கழகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் மின்சார விளக்குகளை எரியவிடும் போது 10,000 முதல் 15,000 மெகாவாட் வரை மின்சாரம் தேவைப்படும் என்றும், இதனால் மின் தொடரமைப்பு அதிர்வெண்ணில் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாது என்றும் விளக்கம் அளித்துள்ளது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் குளிரூட்டிகள் பயன்பாடு அதிகரிக்க தொடங்கி இருப்பதால் மின் விளக்குகளை அணைப்பதால் மீதமாகும் மின்சாரத்தை ஈடுகட்டி விடலாம் என்றும் மின் தொடரமைப்பு பராமரிப்பு கழகம் கூறியுள்ளது. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, நீர்மின் நிலையங்கள், அனல்மின் நிலையங்களில் தேவைக்கேற்ப மின் உற்பத்தியை குறைக்கவும் அதிகரிக்கவும் முடியும் என்பதால் மின் தொகுப்பு பாதிக்கப்படாது என்று மத்திய மின்சாரத்துறை அமைச்சர் ஆர் கே சிங் விளக்கம் அளித்துள்ளார். மின்விசிறி பிரிட்ஜ்